பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்றோ, அதிமுகவை போன்றோ, காங்கிரஸ் கட்சியை போன்றோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சியை போன்ற ஒரு கட்சி அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். RSS என்கிற ஒரு வகுப்புவாத, ஒரு ஃபாசிஸ்டிக் இயக்கம், அந்த இயக்கத்தினுடைய ஒரு அரசியல் பிரிவு, அதுவாகவே எதுவும் செய்ய முடியாது. இப்ப மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைமை மத்திய கமிட்டி முடிவெடுக்கும், அதை நம்ம செய்வோம். இந்தியா முழுக்க இருக்கூடிய எல்லா கம்யூனிஸ்டையும் கட்டுப்படுத்தும், அப்படி ஒன்றும் பாரதிய ஜனதா கட்சி முடிவெடுக்க முடியாது. அதனுடைய தலைமையகம் டெல்லி அல்ல, டெல்லியில் ஒரு பிஜேபி ஆபீஸ் இருக்கு, பெரிய ஆபீஸ் கட்டியிருக்காங்க. ஆனால் அது உத்தரவு வாங்குறது என்பது நாக்பூர்ல இருந்தா உத்தரவு வாங்க முடியும், RSS-னுடைய தலைமையகத்தில் இருந்தால் உத்தரவு வாங்க. இந்த நாட்டுடைய அரசியல் சட்டத்தை மாற்ற வேண்டும் என்பதுதான் RSS-னுடைய குறிக்கோள். நாடு சுதந்திரம் அடைந்து அம்பேத்கர் தலைமையில அரசியல் சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு RSS-னுடைய பத்திரிகை, ஆர்கனைசர் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை இப்பவும் வருது, அந்த பத்திரிகையினுடைய தலையங்கமே இந்த அரசியல் சட்டம் இந்தியாவுக்கான அரசியல் சட்டம் அல்ல. இது இன்றைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். இந்திய அரசியல் சட்டம் இந்தியர்களுக்கான அரசியல் சட்டம் அல்ல. இது ஒரு மதச்சார்பற்ற நாடு அல்ல, இது ஒரு ஹிந்து நாடு. ஏன் பாகிஸ்தான் தன்னை இஸ்லாம் நாடு என்று சொல்லுது இல்ல, ஆமாங்க. இலங்கை தன்னை வந்து பௌத்த நாடுன்னு சொல்லுது இல்ல, பங்களாதேஷ் தன்னை வந்து முஸ்லீம் நாடுன்னு சொல்லிக்குது இல்ல. ஏன் நம்ம நாட்டை ஹிந்து நாடுன்னு சொல்லக்கூடாது? ரொம்ப சரிதான். அவங்களை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கான முயற்சி இருக்கு. இந்த முயற்சி ரொம்ப எளிமையானதாக இருக்கு. இதை எப்படி சந்திப்பது? நம்ம நாடு ஏன் மதச்சார்பற்ற நாடு என்ற பெயர் வந்தது? சுதந்திர போராட்ட காலத்துல, அல்லது முதல் புரட்சி நடக்கிற போது, சுதந்திர கால சிப்பாய் கழகம் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் புரட்சியிலேயே முஸ்லீம்கள் இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து போராடி வழக்கானது. அதிலிருந்து நீங்க சுதந்திர போராட்டம் முழுக்க முழுக்கவே இந்துக்கள், முஸ்லீம்கள், சீக்கியர்கள், ஜெயினர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு ஒற்றுமையாக போராடியதனுடைய விளைவுதான் நம்ம நாட்டுடைய சுதந்திரம். அந்த ஒற்றுமையினுடைய வெளிப்பாடு தான் மதச்சார்பின்மை என்கிற அரசியல் சட்டம் உருவாகும். நம்ம நாட்டினுடைய மதச்சார்பின்மை என்பது ஒரு 100 ஆண்டு போராட்டத்திலிருந்து உருவானது. அதை சுதந்திர போராட்டத்தில் எந்த பங்கும் இல்லாத 2 இந்தியா உருவாக்கப்பட வேண்டும், பாகிஸ்தான் வேண்டும் என்று கேட்டது RSS. உவர்ந்த கொடியை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. மோடி கொடி ஏற்றுறாரு, ஆனால் நீங்கள் எங்கேயுமே இந்த RSS தலைவர் மோகன் பகவத் அவர் எங்கேயும் மூவர்ண கொடி ஏற்ற மாட்டார். இப்போ CPIM ஆஃபீஸில் மூவர்ண கொடி ஏற்றுறோம், CPI ஆஃபீஸில் ஏற்றுறாங்க, ஆனால் RSS அலுவலகத்தில் கொடி ஏற்ற மாட்டாங்க. ஏன்னா மூவர்ண கொடி அவங்க ஏற்றுவது கிடையாது. தேசிய கொடி என்பது காவி கொடியாகத்தான் இருக்க முடியுமே தவிர மூவர்ண கொடியாக இருக்க முடியாது. ஒரு 100-150 ஆண்டுகளுடைய இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை, மக்கள் உருவாக்கியிருக்கக்கூடிய இந்த சித்தாந்தத்தை, ஒற்றுமையை சீர்குலைப்பது என்கிற ஒரு விஷ ஜந்து தான் RSS. தோழ ஒரு தோழர் உருவாவது என்பது அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இயக்கத்தோடு இணைந்து இருக்கிறது. அவர் செய்யக்கூடிய வேலைகளில் அவர் காட்டக்கூடிய அக்கறையிலிருந்து அது உருவாகிறது. என்னுடைய நினைவு சறியாக இருக்கும்னு சொன்னால், நான் 69-ல் உடுமலைப்பேட்டை அமராவதி சக்கரையாளியில் ஒரு வேலை நிறுத்தம் தயார் பண்ணிட்டு வரேன். அதற்கு பிறகு திருப்பூருக்கு வந்திருக்கிறேன். திருப்பூரில் காலையில் ட்ரெயினை விட்டு இறங்கி டீ கடையில் டீ குடிச்சிட்டு அப்புறம் ஆஃபீஸுக்கு போகணும். அப்போ இப்போ இருக்கிற ஆஃபீஸ் இல்லை, வேறு ஒரு ஆஃபீஸ். டீ கடையில் டீ குடிக்கிற நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மற்ற பேர் டீ குடிக்கிற பல பேர் லுக்கி கட்டிக்கிட்டு பனியன் போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா டாலரை பற்றி அப்போயே பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டத்திலேயோ அல்லது திருச்சி மாவட்டத்திலேயோ சாதாரணமான டீ கடையில் வரவு செலவு, அதுவும் அந்நிய செலாவணியை பற்றி பேசக்கூடிய ஒரு பகுதி. தமிழ்நாட்டுடைய பூகோள அமைப்பே பலதரப்பட்ட தொழில்கள் வருவதற்கான ஒரு பூகோள அமைப்பு. இது கேரளாவில் கிடையாது, இது கர்நாடகாவில் கிடையாது, இது ஆந்திராவில் கூட கிடையாது. இந்த பூகோள அமைப்பு என்பதே அதற்கு பழகாரங்காலத்திலேயே டெக்ஸ்டைல் மில் முழுக்க நம்ம நாட்டுக்கு வந்தாச்சு. இவைகளிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு தோழர் என்கிற முறையில், அதில் கவனமாக தன்னுடைய பணிகளை முறைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தோழர் என்கிற முறையில் தங்கவேலுவனுடைய பணி என்பது அமைந்திருந்தது என்பது சுருக்கமாக சொல்லணும். ஒரே ஒரு விஷயம், ரத்னசாமி, இடுவாய் ரத்னசாமியினுடைய அந்த கொலை வழக்க, அவர் எப்படி மெட்டிகுலஸா இடைவிடாது அதன் மீது தன்னுடைய கவனத்தை செலுத்தி சென்னை வருகிற போதெல்லாம் அந்த போலீஸ் அதிகாரிகளை சந்தித்து அதை துரிதப்படுத்துவதற்கு அவர் எடுத்த நடவடிக்கையை அவர் நேரமே பார்த்துருக்கேன். நான் சில நேரங்கள் அவரோட கூடவும் போயிருக்கிறேன். ஒரு கடுமையான விவரங்களை தெரிந்து கொள்ளப் போவது, அதை பற்றி முழுமையாக உணர்வது என்பது, அது இங்கே வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலிருந்து வரக்கூடிய ஆர்வம். அவை ஒரு தங்கவேலுவை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம், இது ஒன்றுபட்ட கோவை மாவட்டமும் சரி. ஒரு 35-36 வயதிலேயே கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஆகிவிட்டார். அதுவும் கோவை மாவட்டம் என்பது மிக மிக சவாலான மாவட்டம். தங்கவேலு பொறுப்படுத்த நேரம் இருக்கு, கட்சிக்கு ரொம்ப பெரிய நெருக்கடிகள் இருந்த நேரம். அந்த நெருக்கடிகளை அப்போ வந்து ஈரோடு, திருப்பூர்,
எல்லாம் கோவை எல்லாம் சேர்ந்து நீலகிரி எல்லாம் சேர்ந்த ஒரு மாவட்டத்தில் அதை ஒழுங்குபடுத்திய அந்த பணி என்பதற்கு அது ஒரு பெரிய பட்டறையாக அவரை வளர்ப்பதற்கு உதவியது. அதில் தொழிலாளி வர்க்க குணம், தொழிலாளி வர்க்க அணுகுமுறை, அவர் பட்டிருக்கக்கூடிய படிப்பு, பெரிய பிஏஓ எம்ஏஓ எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆர்வத்தின் காரணமாக அவர் படித்து தன்னை தயார் பண்ணி இருக்கிறது என்பது இன்றைய இளைஞர்களுக்கு அது மிகப்பெரிய உதாரணமாக அவர் திகழ்ந்தார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கட்சிக்கு அப்பாற்பட்ட ஏராளமான நண்பர்களை உருவாக்குவது, பொதுவாக அது கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கக்கூடிய பலகீனங்கள் ஒன்று என்னென்னா, நம்ம மற்றவங்களோட பேசுறதுக்கு ரொம்ப உதவி, கட்சிக்கு வெளியில் பேசுறதுங்கிறதுக்கு நமக்கு ஒரு விதமான தயக்கம் இருந்தது. ஆனால் தங்கவேல் அவர்களுக்கு அந்த தயக்கம் கிடையாது. ஏது பொள்ளாச்சியில் போய் ஒருத்தர் பார்ப்பார், சுப்பிரமணியத்தார், பழைய ஐஏஎஸ் படிக்க லண்டன் போனவர், தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கியதில் முதல் கையில் இருந்தவர், 100 வயசுக்கு நான் சேர்த்து போடுறார். அதே மாதிரி நூத்தர் சுப்பிரமணியம்னு ஒரு தமிழ் பேராசிரியர் முதுமலை, அவர் வீட்டுக்கு போவார், அங்கெல்லாம் என்னையும் கூட்டு போயிருக்கார். இது இவங்களோட எல்லாம் பேசுகிற பொழுது நமக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்களை விவாதிப்பதற்கான வாய்ப்பு பெறுவது என்பது ஒரு தனி இயல்பு கொண்ட மனிதனாக அவர் இருந்தார். அவை அப்படிப்பட்ட தோழர்களை உருவாக்கி தன்னலமற்ற தோழர்களை உருவாக்கக்கூடிய ஒரு செங்குடி இயக்கத்தினுடைய ஒரு நல்ல தலைவரை நாம் இந்த கொரோனாவில் இழந்திருக்கிறோம் என்பது தான் வேதனையான விஷயம். இப்போ கடைசியாக வந்திருக்கிறது தான் அக்னிபாத். நண்பர்களே, வந்து ஒரு புதிய சூழ்நிலையில் இன்றைய உலகம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீ எந்த இயக்கத்தை சார்ந்தவளாக இருந்தாலும், நான் வாழக்கூடிய இந்திய உலகம் என்பது பழைய உலகம் அல்ல. இந்த 2 வருட கொரோனாவுக்கு பிறகு சர்வதேச அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நிகழ்ச்சி என்பது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கக்கூடிய யுத்தம். இது உலகத்தினுடைய பொருளாதாரத்தை கடுமையாக பாதித்திருக்கிறது. அந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடினமான அந்த பாதிப்பினுடைய ஒரு பகுதி இந்தியாவையும் பாதித்திருக்கு. இன்னைக்கு நேட்டோ அதிபர் சொல்லியிருக்கிறார், நேட்டோனுடைய ஜெனரல் அதிகாரி சொல்லியிருக்காரு சாயந்தரம், இந்த உக்ரைன் ரஷ்யா யுத்தம் என்பது சமீப காலத்தில் முடிவதற்கான வாய்ப்பே கிடையாது, இன்னும் நீண்ட நாள் அது தொடரும் என்பது இன்று அவர்கள் அழுத்தமாக உலகத்தை எச்சரித்திருக்கிறார்கள். நேட்டோ நேட்டோவில் வந்து உக்ரைன் சேரலை, இப்போ சேர்வதற்காக அனுமதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது சேர்ந்தால் அமெரிக்க படைகளும் ஐரோப்பிய படைகளும் அந்த யுத்தத்தில் நேரடியாக கூட இறங்கலாம். அப்போ இந்த விலைவாசி உயர்வு போன்ற விஷயங்கள் என்பது வேகமாக வளர்கிற பொழுது இது உலக முதலாளிகளுக்கும் இந்திய முதலாளிகளுக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதம். தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு காலம் இந்த காலம். அது காட்டன் இந்தியா கார்பரேஷனிடமிருந்து பருத்தி கொள்முதலை எப்படி பறிக்கிறார்கள் என்பதை தொடர் காமராஜ் சொன்னார். அதாவது அவங்கள கேட்டிங்கன்னா நாங்கள் சரியான பாதையில் போகிறோம். நவீன தாராள மையத்தினுடைய ஒரு அம்சமே சிறு தொழில்கள் இல்லாமல் செய்வது. சிறு தொழில்கள் இன்று இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பல சர்க்கரை ஆலைகள் இல்லை. ஒரு 6-7 சர்க்கரை ஆலைகளை நிரந்தரமாக மூடியிருக்காங்க. உங்கள் மாவட்டத்தில் சக்தி சர்க்கரை ஆலை, ஈரோட்டில் இருக்கக்கூடிய சக்தி சர்க்கரை ஆலை உட்பட கடுமையாக பாதிச்சு. அது எப்படி ரிவைவ் ஆகும் என்றே தெரியல. பஞ்சாலைகள் கிட்டத்தட்ட பெரும்பகுதி மூடப்பட்டாச்சு. அரசு நடத்துகிற பஞ்சாலை என்பது கிட்டத்தட்ட அன்றாடம் பஞ்சு வாங்கி வாங்கி வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு அது வந்திருக்கு. அப்போ தொழில்கள் வேகமாக முடங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம் இது. வேலை வாய்ப்புகள் முடங்கி கொண்டிருக்கக்கூடிய காலம் இது. அரசனுடைய புள்ளி ஓரப்படியே நகரப்புறத்தினுடைய வேலை இல்லாதோர் எண்ணிக்கை என்பது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அப்போ படித்து வேலை இல்லை. அப்போ படித்து வேலை இல்லை என்று சொல்கிற பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, தொகுப்பு ஊதியத்தில் வேலைக்கு வா. நீங்கள் தொகுப்பு ஊதியத்தில் வேலைக்கு வருவது என்பது தான் கிக் எக்கானமி, ஜிஐஜி கிக்னு என்று ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பேர் போய் உலகம் முழுவதும் இந்த எக்கானமி வந்தாச்சு. உலகம் முழுவதுமே தொகுப்பு ஊதியத்தில் வேலை செய்வது. அந்த தொகுப்பு ஊதியம் என்பது தேவைக்கான காலத்தில் மட்டும் கொடுப்பது, தேவையில்லைன்னு சொன்னால் அந்த வேலையை விட்டு அவன் அடிச்சது. இப்போது அமேசான்னு ஒன்று இருக்குது, நீங்கள்லாம் பல பேர் புஸ்தகம் வாங்குவீங்க, துணி வாங்குவீங்க. இந்த அமேசானில் வேலை செய்கிறவங்களுக்கு முதலாளியை பார்த்துருக்காங்களான்னா முதலாளி அவங்க பார்க்கல. முதலாளி யாருன்னே தெரியாது. ஆனால் அமேசான்காரன் நம்ம வீட்டிலேருந்து சாமானை கொடுத்துட்டு போவான், சரக்கு கொடுத்துட்டு போவான், மருந்து கொடுத்துட்டு போவான், எல்லாமே செய்வான். அமெரிக்காவில் மட்டும் இந்த சிறு கடைகள் முழுது கிட்டத்தட்ட மூடிட்டாங்க. இந்த பல சரக்கு கடைகள், மருந்து கடைகள் இவைகள் கம்ப்ளீட்டாக மூடப்பட்டு விட்டது. அப்போ இந்தியா அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதற்கேற்ற முறையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை என்பது இந்த பெருமுதலாளிகளை ஆதரிப்பது, கார்பரேட் முதலாளிகளை ஆதரிப்பது. கார்பரேட் முதலாளிகளை பொறுத்தவரை ஜனநாயகம் வளராமல் பார்த்து கொள்வது, மதவாதத்தில் என்ன நடந்தாலும் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருப்பது. நீங்கள் பாபரி மசூதி இடித்த பொழுது
ஏராளமான கழகங்கள் நடக்கிற பொழுது பம்பாயில் மிகப்பெரிய கலவரம் நடந்தது. மகாராஷ்டிரத்தில் ரத்தன் டாட்டாவுடைய முன்னாடி இருந்த டாட்டா உண்ணாவிரதம் வந்து உட்கார்ந்தார். மறந்துருக்குமாரி ஒரு நாள் பம்பாயில் அவரே உண்ணாவிரதம் உட்கார்ந்தார். அப்போ பெருமுதலாளியே உண்ணாவிரதம் கண்டிக்கக்கூடிய இடத்தில் இருந்த அந்த சூழ்நிலை இன்று மாறி இருக்கிறது. நீங்கள் ராமர் கோவில் கட்ட வேண்டிய பொறுப்பை யார் எடுத்து கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா எல்என்டி என்று சொல்லக்கூடிய இந்தியாவுடைய மிகப்பெரிய இன்ஜினியரிங் கம்பெனி அவங்க தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அரசியல் சட்டங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்றோ அதிமுகவை போன்றோ காங்கிரஸ் கட்சியை போன்றோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியை போன்ற ஒரு கட்சி அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏதோ பழைய சூழ்நிலையில் இருப்பதாகவே நாம் உணர்கிறோம். அது ரொம்ப நாள் நீடிக்காது. ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு வகுப்புவாத ஒரு ஃபாசிஸ்டிக் இயக்கம், அந்த இயக்கத்தினுடைய ஒரு அரசியல் பிரிவு, அதுவாகவே எதுவும் செய்ய முடியாது. இப்போ மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைமை மத்திய கமிட்டி முடிவெடுக்கும், அதை நம்ம செய்வோம். இந்தியா முழுக்க இருக்கூடிய எல்லா கம்யூனிஸ்டையும் கட்டுப்படுத்தும். அப்படி ஒன்றும் பாரதிய ஜனதா கட்சி முடிவெடுக்க முடியாது. அதனுடைய தலைமையகம் டெல்லி அல்ல, டெல்லியில் ஒரு பிஜேபி ஆபீஸ் இருக்கு, பெரிய ஆபீஸ் கட்டியிருக்காங்க. ஆனால் அது உத்தரவு வாங்குறது என்பது நாக்பூர்ல இருந்து தான் உத்தரவு வாங்க முடியும், ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையகத்தில் இருந்து தான் உத்தரவு வாங்க முடியும். இப்ப அவங்க அடுத்த ஜனாதிபதி யார் என்பதை எல்லாம் பேசிட்டு ஆர்எஸ்எஸோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஆர்எஸ்எஸ் இவரை நிறுத்தக்கூடாதுன்னு அவன் நிறுத்த முடியாது. இதில் மிக முக்கியமானது இந்த பணிகளை திறமையாக செய்யக்கூடியவர் தான் நரேந்திர தாஸ் மோடி. அவர் ஒரே நேரத்தில் பெருமுதலாளிகளுக்கான பணிகளையும் செய்கிறாரு, வகுப்புவாதத்துக்கான பணிகளையும் செய்கிறாரு. சுதந்திர போராட்டத்திலிருந்து அவர்கள் எப்படி காஷ்மீருடைய பிரச்சனையை கையில் எடுத்தாங்களோ அதற்கு ஒரு முடிவு கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த நாட்டுடைய அரசியல் சட்டத்தை மாற்ற வேண்டும் என்பதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய குறிக்கோள். நாடு சுதந்திரம் அடைந்து அம்பேத்கர் தலைமையில் அரசியல் சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு ஆர்எஸ்எஸ்னுடைய பத்திரிகை, ஆர்கனைசர் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை இப்பவும் வருது, அந்த பத்திரிகையினுடைய தலையங்கமே இந்த அரசியல் சட்டம் இந்தியாவுக்கான அரசியல் சட்டம் அல்ல. இது இன்றைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். இந்திய அரசியல் சட்டம் இந்தியர்களுக்கான அரசியல் சட்டம் அல்ல. இது ஒரு மதச்சார்பற்ற நாடு அல்ல, இது ஒரு ஹிந்து நாடு. நீங்கள் படித்தவர்கள்ட்ட போய் இதை சொன்னவங்க ஆமாங்கிறாங்க. நீங்கள் படித்தவர்கள்ட்ட போய் பேசினீங்கன்னு சொன்னாங்க. ஐயா பாகிஸ்தான் தன்னை இஸ்லாம் நாடு என்று சொல்லிட்டு இல்லை, ஆமாங்க. இலங்கை தன்னை வந்து பௌத்த நாடுன்னு சொல்லிக்கிது இல்லை. பங்களாதேஷ் தன்னை வந்து முஸ்லீம் நாடுன்னு சொல்லிக்கிது இல்லை. ஏன் நம்ம நம்ம நாட்டை ஹிந்து நாடுன்னு சொல்லக்கூடாது? ரொம்ப சரிதான். அவங்களை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கான முயற்சி இருக்கு. இந்த முயற்சி ரொம்ப எளிமையானதாக இருக்கு. இதை எப்படி சந்திப்பது? நம்ம நாடு ஏன் மதச்சார்பற்ற நாடு என்ற பெயர் வந்தது? இன்றைய தலைமுறைக்கே தெரியாத விஷயம். நாங்களும் அதை பற்றி பெருசாக எழுதுறதில்லை, பேசுறதில்லை. சுதந்திர போராட்ட காலத்தில் அல்லது முதல் புரட்சி நடக்கிற பொழுது சுதந்திர கால சிப்பாய் கழகம் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் புரட்சியிலேயே முஸ்லீம்கள் இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து போராடுங்க வழக்கான. அதிலிருந்து நீங்கள் சுதந்திர போராட்டம் முழுக்க முழுக்கவே இந்துக்கள் முஸ்லீம்கள் சீக்கியர்கள் ஜைனர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு ஒற்றுமையாக போராடியதனுடைய விளைவு தான் நம்ம நாட்டுடைய சுதந்திரம். அந்த ஒற்றுமையினுடைய வெளிப்பாடு தான் மதச்சார்பின்மை என்கிற அரசியல் சட்டம் உருவாகும். மதம் பார்த்து பிரிக்க முடியவில்லை. நம்ம நாட்டில் ஒரு பகுதியில் திராவிட கழகம் சுதந்திரம் வேண்டாம் என்று சொல்லிச்சு. அம்பேத்கர் ஐக்கிய நாடு சபை மட்டும் போய் இந்தியாவில் சுதந்திரம் வந்ததுன்னா எங்களுக்கு ஆபத்துன்னு சொன்னார். பிறகு அவர் தான் சுதந்திர நம்முடைய கான்ஸ்டியூஷனுடைய தலைவியாக இருந்தார். அது வேறு விஷயம். வட்டவேதி மகாநாட்டில் அவருடைய பேச்சின பேச்செல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கடுமையான முறையில் காங்கிரஸ் அவர் எதிர்க்கிறார். ஏன்னா வர்ணாசிரம தர்மத்தை காந்தி ஆதரிக்கிறார் என்பது அவங்களுடைய அடிப்படையான அணுகுமுறை. அப்போ இதையெல்லாம் மீறி ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கக்கூடிய போராட்டத்தில் இந்துக்களும் முஸ்லீம்களும் சீக்கியர்களும் ஒன்றாக நின்று தாக்கியதனுடைய விளைவு
நம்ம நாட்டினுடைய மதச்சார்பின்மை என்பது ஒரு நூறாண்டு போராட்டத்திலிருந்து உருவானது. அதை சுதந்திர போராட்டத்தில் எந்த பங்கும் இல்லாத இரண்டு இந்தியா உருவாக்கப்பட வேண்டும், பாகிஸ்தான் வேண்டும் என்று கேட்டது ஆர்எஸ்எஸ். சவர்க்காருடைய முதல் பகுதியில் ஒரு விதமாக இருக்கும் அவருடைய வாழ்க்கை, அவர் புத்தகங்கள். ரெண்டாவது பகுதியில் அவர் எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக எழுத ஆரம்பிக்கிறாரு, எப்படி இஸ்லாமியர்களை வந்து ஒதுக்க பார்க்குறாரு, எப்படி அந்த தனிநாடு கோரிக்கையை, டூ நேஷன் கோரிக்கையை, இரண்டு நாடு கோரிக்கையை அவர் உருவாக்குகிறார்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க, காசி மதுரா மட்டுமல்ல, இந்தியாவில் ஒரு 3000க்கு மேற்பட்ட மசூதிகள் இடிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்துட்டேன். ஒன்று, இந்த அரசியல் சட்டம் நம்முடைய அரசியல் சட்டம் அல்ல. நம்முடைய அரசியல் சட்டம் மது நீதியிலிருந்து உருவாக்கப்பட வேண்டிய ஒரு அரசியல் சட்டம். இப்போ மனு நீதியிலேருந்து உருவாக்கப்படக்கூடிய அரசியல் சட்டம்னு சொன்னால் அப்படியே மனு நீதி இருக்காது, அதனுடைய அதில் சாரங்களை எடுத்து இன்று நவீன தகுந்த மாதிரி அதற்கு மாற்றுவாங்க. இது ஆர்எஸ்எஸ் 1947 அவருடைய ஆர்கனைசர் எழுதியிருக்கக்கூடிய, இன்னும் உயிரோடு இருக்கக்கூடிய பத்திரிகை. இரண்டு, மூவர்ண கொடியை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. மோடி கொடி ஏற்றுறாரு, ஆனால் நீங்கள் எங்கேயுமே இந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் பகத்தா மோகன் பகவத் அவர் எங்கேயும் மூவர்ண கொடி ஏற்ற மாட்டார். அது இப்போ சிபிஎம் ஆஃபீஸில் மூவர்ண கொடி ஏற்றுறோம், சிபிஐ ஆஃபீஸில் ஏற்றுறாங்க, ஆனால் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் கொடி ஏற்ற மாட்டாங்க. ஏன்னா மூவர்ண கொடி அவங்க ஏற்றுவது கிடையாது. தேசிய கொடி என்பது காவி கொடியாகத்தான் இருக்க முடியுமே தவிர மூவர்ண கொடியாக இருக்க முடியாது. ஒரு 100-150 ஆண்டுகளுடைய இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை, மக்கள் உருவாக்கியிருக்கக்கூடிய இந்த சித்தாந்தத்தை, ஒற்றுமையை சீர்குலைப்பது என்கிற ஒரு விஷ ஜந்து தான் ஆர்எஸ்எஸ். பல பேர் பேசுகிறாங்க, தமிழ்நாட்டிலிருக்கக்கூடிய எல்லா ரவுடிகளும் கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் மெம்பர் ஆகிட்டாங்க. அது அவருடைய தேவை. நாளைக்கு பிரச்சனைன்னு வந்தால் அதில் நல்லவர்கள் இருக்காங்க, நல்ல விபூதி பேசிக்கிட்டு குங்குமம் வச்சுக்கிட்டு ரொம்ப நம்மளை பார்த்தா எழுச்சி நின்று மரியாதையாக பேசக்கூடிய ஒரு பெரிய பகுதி இருக்காங்க. ஜாப் டிவிஷன் நிறைய இருக்கு, உங்களுக்கு ஒரு வேலை, உங்களுக்கு ஒரு வேலை, உங்களுக்கு வேலை, அந்தந்த வேலையை அவங்க கரெக்டாக செய்வாங்க. அப்படி ஒரு 70 அமைப்பு அவங்களுக்கு இருக்கு. இந்த 70 அமைப்புகளுக்கும் பணிகள் இருக்கு. இப்போ அரசியல் சட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய சித்தாந்தத்தில் மாநிலங்களுக்கு இதற்காக உரிமை, மாநிலங்களுடைய உரிமை என்பது நாட்டினுடைய ஒற்றுமையை பாதுகாக்காது. அப்போ மாநிலங்களுடைய உரிமை என்பது ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவருக்கு இருக்கக்கூடிய உரிமைக்கு மேலே மாநிலங்களுக்கு உரிமை தேவையில்லை. தேவைன்னா 10 போலீஸ் போட்டோம், பாதுகாப்பு கொடுக்கட்டும், அதெல்லாம் ஏதோ பண்ணிக்க. நீங்கள் அதிகாரமெல்லாம் கேட்குற வேலை வச்சுக்கூடாது. இப்போ அக்னி பார்த்தது மிகப்பெரிய போராட்டம் நடக்குது, எல்லாம் நடக்குது. பிரதம மந்திரி வாயை திறக்காமல் இருக்கார் எப்பவும் போலவே. அவர் இந்திய சீன எல்லை பிரச்சனையிலையும் வாயை திறக்கலை, இப்போ இந்த பிரச்சனையிலையும் வாயை திறக்கலை. இன்றைக்கி மத்தியானம் வந்து நம்முடைய அடிஷ்னல் செக்ரட்டரி, கூடுதல் செயலாளர், முப்படைகளுடைய கூடுதல் செயலாளர் ப்ரெஸ்ஸை பார்த்துட்டார். இந்த ரகளைக்கெல்லாம் இன்னும் எதுவும் மதிக்கவே முடியாது. இந்த ரகளையை, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பேசுவதை நிறுத்திட்டாங்க. அடிஷ்னல் செக்ரட்டரி, முப்படையினுடைய செக்ரட்டரி நீ அனில், அனில் அவர் பேர், அனில் நாளை காலையில் பேப்பரில் வரும், தெளிவாக சொல்லிட்டாரு நாங்கள் இதை மாற்ற மாட்டோம். இப்படி எப்படி இராணுவத்தை உருவாக்குவது என்பதற்கான யோசனை எங்களுக்கு இப்போ உருவானதல்ல, 89 உருவானது. 1989 நாங்கள் இப்படிப்பட்ட நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அனில்பூரி, இந்த அனில்பூரி இன்னைக்கு இன்னைக்கு பத்திரிகையாளர்களை பார்த்து நார்மலாக இராணுவம் வந்து இராணுவமோ இராணுவத்தினுடைய செயலாளர்களோ
அதனுடைய மிலிட்ரி செயலாளரோ சிவில் செயலாளரோ பிரசல்லாம் மீட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த 8 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜென்ரல்ஸ் அடிக்கடி பிரஸோடு பேசுகிறாங்க. புதிய பாராளுமன்றம் ஒன்று கட்டுறாங்க, பெரிய கட்டடம் அது. இப்போ மனிதர்களுடைய நம்முடைய மனிதர் என்ன இந்த சென்சஸ் எடுக்க போகிறாங்க, அது 2-3 வருஷமாக தள்ளி போயிட்டே இருக்கு. 2011 பிறகு 2021 சென்சஸ் எடுத்துருக்கோம், தள்ளி போயிட்டு அது முடிஞ்சதுன்னா பார்லிமெண்ட்டுடைய மெம்பர்ஷிப்பு 1000 பேர் வரப்போகுது. இப்போ இருக்கிற மெம்பர்லேயே பேசுகிறவங்க ஒரு 50 பேர் தான் பேசுவோம், பாக்கி எல்லாருமே போயிட்டு போயிட்டு வருவாங்க. ஒரு லோக்சபாவில் மக்களவையில் 1000 MPக்கள் உட்காந்தா அது எப்படி இருக்கு, சண்டைக்கடமாயிருக்கும். அதை நோக்கி போகணும். இப்போ நாங்கள்லாம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது எங்ககிட்ட அது கேட்டாங்க யோசனை. எனக்கு வந்த கடிதத்துக்கு நான் பதில் போட்டேன், இப்போ இருக்கிற நாடாளுமன்றத்தை இடிக்க வேண்டியதில்லை அல்லது வேற ஒரு நாடாளுமன்றம் கட்ட வேண்டியதில்லை, அதனுடைய செலவு 1200 கோடி ரூபாய் புதுசாக கட்டுறது, அது டாட்டா தான் கான்ட்ராக்டர், இந்திய பெருமுதலாளி டாட்டா தான் அதை கட்டிக்கிட்டு இருக்கிறேன். உலகத்தில் பல உதாரணங்கள் நான் என்னுடைய கடிதத்தில் கொடுத்தேன். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டு ஒரு 200 வருஷமாக இருக்கிற பார்லிமெண்ட்டு, முதல்ல அதனுடைய உறுப்பினர் 300 தான், இப்போ 600 பேர். நீங்கள் பிபிசி பார்க்குற பொழுது அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் ரொம்ப பேர் நின்றுக்கிட்டு இருப்பாங்க, லேட்டாக தான் உட்கார முடியும். அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உட்கார முடியாது, சீக்கிரமாக வந்தவன் தான் அவனுக்கு சீட் எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ. ஆனால் அவன் ஒரு வெஸ்ட் மினிஸ்டர் புது பாராளுமன்றம் கட்டலை, டபுள் ஆயிடுச்சு, அது மெம்பர்கள் உட்கார வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த பாரம்பரியத்தை அந்த ஜனநாயகத்தை அப்படியே பாதுகாக்கணும்னு நினைக்கிறான். இட்டாலியன் பாராளுமன்றம், பிரெஞ்சு பாராளுமன்றம், ஜெர்மன் பாராளுமன்றம் ஹிட்லர் எரிச்சு பிறகு அதே பாராளுமன்றம் தான் இப்பவும் இருக்கு. அப்போ உலகத்தில் எல்லா நாடுகளும் இது பாதுகாக்கிற பொழுது நீங்கள் மட்டும் ஏன் அடித்து கட்டணும்னு நினைக்கிறீங்க, ஏன் மாற்று கட்டணும்னு நினைக்கிறீங்க என்று கேட்டால் பதிலே இல்லை. என்னுடைய இம்மாதிரி பல பேர் எழுதியிருப்பாங்க, பதில் இல்லை. அது ஒன்று, விலைவாசிகள் கடினமாக போகக்கூடிய காலம் இது. வேலை வாய்ப்புகள் என்பது நிரந்தரத்தன்மை என்பது இல்லை என்கிறதும், தொழில் நிரந்தரமாக இருக்கும், அதில் இருக்கக்கூடிய உழைப்பாளி, மருத்துவம் நிரந்தரமாக இருக்கும், டாக்டர்கள் நிரந்தரமாக இருக்க மாட்டார், பத்திரிகைகள் நிரந்தரமாக இருக்கும், ஆனால் பத்திரிகையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களோ நிருபர்களோ நிரந்தரமானவர்கள் கிடையாது. இந்த நவீன தாராளமயத்தில் ஒரு புதிய வடிவம் என்பது அனைத்துமே நிரந்தரமற்றதாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை, மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதில் தான் நாம் இருக்கிறோம். இதை நம்ம புரிந்து கொள்ளாமல் பாதிக்கிறோம் என்று சொன்னால் போராடாமல் வழியே கிடையாது. இந்த போராட்டத்தை தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்த விரும்புகிறது. ஒரு பரந்துபட்ட அடியை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அந்த கொள்கையினுடைய ஒரு பகுதி மட்டும் பேசி பிரயோஜனம் இல்லை, முழுமையாக அதை சந்திக்க வேண்டியிருக்கிறது, அதற்கான ஞானத்தை கொடுக்க வேண்டியிருக்கிறது, இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டியது. அதில் நமக்கு இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கு. அது குறை இல்லாத ஆட்சியில் தான் நான் சொல்ல மாட்டேன், குறை இருக்கிறது, எந்த ஒரு ஆட்சியிலையும் குறை இருக்கும். ஆனால் இன்று மத்திய சர்க்காரை எதிர்த்து நடத்தக்கூடிய போராட்டத்தில் அவர்கள் உறுதியாக நிற்பது என்பது நாட்டுக்கு நல்லது, இந்திய ஜனநாயகத்துக்கு நல்லது. ஆகவே அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் மட்டுமல்ல, இன்னைக்கு ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு சாயந்தரம் நம்முடைய முதலமைச்சர், மாநிலங்களுடைய முதலமைச்சருடைய கூட்டத்தை இன்டர்ஸ்டேட் மீட்டிங்கை ஒரு வருஷத்துக்கு 3 தரமாவது நம்முடைய பிரதமர் கூட்ட வேண்டும் என்று ட்விட்டரில் போட்டிருக்கிறாரு. நான் பதில் ட்விட்டர் போட்டிருக்கேன், நல்ல ஆலோசனையை சொல்லியிருக்கிறாரு, மோடி பரிசீலிப்பாரா பார்க்கலாம்.
அவர் என்ன சொல்றாரு, முதலமைச்சர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட்டுறதுனால நீங்க மாநிலங்களுடைய புதிய சட்டங்கள் வரப்படுத்து எங்களோட பேசிட்டு அப்புறம் பார்லிமெண்ட் கொண்டு போங்க, எங்களோட பேசாம கொண்டு போயிடாதீங்க. இப்ப பலது நமக்கு என்ன தெரியுது, நமக்கு எப்ப தெரியுதோ அப்பதான் முதலமைச்சருக்கும் தெரியுதுன்னா, அப்புறம் எதுக்கு முதலமைச்சர்? ஏற்கனவே நம்முடைய அரசியல் சட்டத்தினுடைய அணுகுமுறை, நாம உருவாக்குற ப்ரமோஷன் வரக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர்கள் தான் நம்மோட இருக்கிறவங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் ஜனாதிபதி கையிட்டு போட்டுதான் ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர் சைட் அப்பாயின்மெண்ட். அவங்களுடைய முதலாளி யாருன்னு கேட்டா ஜனாதிபதி. அப்ப எந்த ஒரு ஐஏஎஸ் ஆபீசரையும் அவங்க திருப்பியும் வேற பணிக்கு டெல்லிக்கு இழுக்க முடியும். அப்ப இது மாநிலங்களுடைய பணிகளை கடுமையாக பாதிக்கிறது, மாநிலங்களுடைய பணி பாதிக்கிற பொழுது மக்களுடைய பணி பாதிக்கிறது, தொழில்களுடைய பணி பாதிக்கிறது. ஒரு சிறு குழு கூட்டத்தை தவிர பெரும்பகுதி மக்கள் இரண்டாம் தர பிரஜையாக மாற்றுவார்கள். ஒரு விஷயத்தில் ஆர்எஸ்எஸ் தெளிவாக இருக்கிறது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துகள், கம்யூனிஸ்டுகள், இவர்களை கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை அவர் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. அதுவும் வெளிநாட்டிலிருந்து வந்த சித்தாந்தம் சொல்றாங்க, வெளிநாட்டிலிருந்து வந்த சித்தாந்தம் அல்ல. இங்கே இருக்கக்கூடிய லோகாயுத்தாவினுடைய ஏராளமான ஆவணங்கள் இருக்கிறது, ராமாயணம் படித்தவர்களுக்கு தெரியும், ராமாயணத்தினுடைய சபையிலேயே கடவுள் மறுப்பவர்கள் இருந்திருக்கிறார்கள், அவர்களுடைய ஆலோசனையும் கேட்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சமுதாயம் என்பது எப்பொழுதுமே பலதரப்பட்ட கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட சமுதாயம், குறிப்பாக தமிழகம் பெண்களுக்கு எந்த காலத்தையும் ஏற்றுக்கொண்ட சமுதாயம். நீங்க கோவலன் கண்ணகியினுடைய இதை படிச்சு பார்த்தீங்கன்னா, அதை படிப்பவர்கள் ஒருவேளை என்னை விட அதை மதுகூர் ராமலிங்கம் அழகா சொல்ல முடியும். இன்னைக்கு இருக்கிற நீதிமன்றம் மாதிரி தான் கண்ணகி பாண்டியனுடைய அமைச்சரவையிலே வாதம் பண்ணி மன்னன் அந்த வாதத்தை கேட்டு தனக்குத்தானே உயிரை மாண்டான். இன்னைக்கு இருக்கிற கோர்ட்டு கூட அந்த கோர்ட்டு பிரபலமா இருக்கு, கண்ணகி காலத்தினுடைய பாண்டியனுடைய காலத்தினுடைய நீதிமன்றம் வழக்காடு மன்றம். அவைகள் இப்ப வெளில கொண்டு வர வேண்டிய, இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதிமன்றங்களுடைய போக்கை பார்க்கற நேரத்தில் ஒரு சாதாரண ஆளு பென்ஷன் போட்டு ஸ்டே கேட்காமையே கண்ணகி போய் தன்னுடைய கார் சிலம்பை பத்தி ஆர்கியூ பண்ணிச்சு, அதை கீழே போட்டு உடைச்ச உடனே நேரடியாகவே சாட்சியா வந்தது. மன்னன் தனக்குத்தானே தண்டனை கொடுத்து விழுந்து சாவறான். அவன் பொண்டாட்டி கோப்பிருந்தேவியும், நான் யார வேணாலும் அப்பான்னு கூப்பிடலாம், அம்மான் கூப்பிடலாம், சித்தப்பான்னு கூப்பிடலாம், இன்னொருத்தர போய் நான் புருஷன் கூப்பிட முடியாதுன்னு சொல்லி அவனும் வந்து சாவுறான். இப்ப அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு, பெண்களுக்கு வாதம் செய்யக்கூடிய வாய்ப்பு, பெண்களுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய வாய்ப்பு, பெண்களுக்கு சாதகமான தீர்ப்பு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு, அந்த பாரம்பரியம் கொண்ட ஒரு தமிழ்நாடு. இந்த பாரம்பரியத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய முறையில் நம்முடைய பணிகள் அமைய வேண்டும். அதற்கு தங்கவேலு மாதிரியான ஞானத்தை வளர்த்துக் கொள்வது, தொழில்களை பாதுகாப்பதற்கான போராட்டம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பீஸ் ரேட்டை பற்றி பேசக்கூடிய ஒரே இடம் இதுவாக தான் இருக்கு. நீங்கள் மதுரையில் போய் பீஸ் ரேட்டை பேச முடியாது. பீஸ் ரேட்னா என்ன, குறைஞ்சபட்ச சம்பளம் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் செய்கிற வேலைக்கு அடிக்கடிக்காக செய்ய கொடுக்குற பணம் தான் பீஸ் ரேட். எத்தனை பீஸ் பண்ணுறீங்களோ அது ஒரு ஞானம் உள்ள ஒரு பகுதி. தமிழகத்தினுடைய தொழில்துறையில் அறிவுத்துறையிலே மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மாவட்டம் என்கிற முறையில் ஒரு பெரிய இழப்பை தாண்டி நாம் முன்னேற வேண்டியிருக்கிறது. அது தங்கவேலுவருடைய பணிகள், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கொள்கைகள் நமக்கு வழிகாட்டும் என்று கூறி எனக்கு அளித்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம்.